நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது விக்ரமாதித்த கதையின் 79வது பகுதிய, 28வது ருக்குமணிவல்லி பதுமை சொல்லிய வராகத்தின் கதை. 28வது நாட்காலையில் போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்ற போது 28வது படிக்கு காவலாக இருந்த ருக்குமணிவல்லி பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. ஒரு நாள் விக்ரமாதித்தன் அரச சபைக்கு பல நாடுகளிலிருந்து ராஜகுமாரர்கள் வந்திருந்தனர். அந்த சமயத்தில் வேடன் ஒருவன் அங்கு ஓடி வந்தான். பிரபு, அஞ்சனமலை போன்ற பெருத்த சரீரமுடைய ஒரு ராட்சச பன்றி காட்டிலே வந்துள்ளது. தாங்கள் உடனே வந்து பார்க்க வேண்டும் என்று வேண்டினான். விக்ரமாதித்தனும் சபையில் இருந்த அரசகுமாரர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு காட்டிற்கு புறப்பட்டான். அவர்கள் பன்றியின் இருப்பிடத்தை அடையும் போது ஆற்றங்கரையிலிருந்த அடர்ந்த புதர் ஒன்றில் அது பதுங்குவதை கண்டனர். மனிதர்களின் ஆரவத்தை கேட்டதும் பன்றி ஆக்ரோஷமாக வெளியே வந்து ஓடத் தொடங்கியது. உடனே அரசனும் அவனுடன் வந்த அரசகுமாரர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அதை சூழ்ந்து கொண்டனர். அவர்களையோ அவர்கள் எய்த கூறிய ஆயுதங்களையோ பன்றி லட்சியம் செய்யவில்லை. இங்கும் அங்குமாக பாய்ச்சல் காட்டி சிதறி அடித்துவிட்டு ஒற்றையடி பாதை ஒன்றின் வழியே ஓடிவிட்டது. அதை துரத்திக் கொண்டு விக்ரமன் ஓடினான். வெகுநேரம் அரசனை அலைக்கழித்து விட்டு காட்டுப்பன்றி அருகிலிருந்த மலையில் ஏறி மறைந்துவிட்டது. பன்றியை துரத்தி வந்த அரசன் அது சென்ற திசையை அறியாது திகைத்து நிற்கும் போது மலையில் குகை ஒன்றை கண்டான். ஒருவேளை அதனுள் நுழைந்து சென்றிருக்குமோ என்ற ஐயத்தால் அரசனும் குகையினுள் நுழைந்தான். குகை முழுவதும் ஒரே இருட்டு. கண்ணுக்கு எதிரே விரல்களை காண்பித்தால் கூட தெரியாது. அந்தகாரமான அவ்விருட்டிலே அரசன் சிறிது தூரம் சென்றான். அருகில் சென்று பார்க்கையில் அப்பிரகாசம் சற்று தூரத்தில் இருக்கும் அழகிய நகரத்தினுடையது என்பதை கண்டான். நகரத்தின் கோட்டை சுவர்கள் தங்கத்தால் ஆனவை. அவை நன்கு பிரகாசித்தன. வான்முகட்டை எட்டக்கூடிய அளவு உயரமான மாளிகைகளும் கோபுரங்களும் நகரத்தை அலங்கரித்தன. புனிதம் நிறைந்த நந்தவனங்களும் தெய்வம் குடிக்கொண்டிருந்த கோயில்களும் நகரத்தின் கம்பீரத்தை இன்னும் அதிகப்படுத்தின. சந்தைகளில் எல்லா விதமான பொருள்களும் வந்து குவிந்திருந்தன. நகரத்தில் இருப்பவர் அனைவருமே செல்வந்தர்களாவென்று ஐயுறும்படி இருந்தனர். பல வகையான விலை மாதரும் அவ்விடம் இருந்து அந்நகரத்தை மனோரகமாக செய்தனர். நகரத்துள் நுழைந்த அரசன் ஒவ்வொரு இடமாக பார்த்து வந்தான். சந்தை பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்த போது அங்கே சூரிய பின்பத்தின் பிரகாசத்திற்கொப்பான பிரகாசமுடைய அரண்மனை ஒன்றை கண்டான். அம்மாளிகையில்தான் அசுர மன்னனான விரோசனராஜனின் குமாரன் பலி சக்கரவர்த்தி அரசாண்டு வந்தான். அரண்மனையில் நுழைந்ததும் பணியாட்கள் விக்ரமாதித்தனை வரவேற்று தங்கள் மன்னனின் சமூகத்திற்கு அழைத்து சென்றனர். பலி சக்கரவர்த்தியும் தன் ஆசனத்தை விட்டிறங்கி முன் வந்து அரசனை வரவேற்று கட்டி தழுவி அழைத்து சென்றான். தன்னுடைய ஆசனத்தில் அவனுக்கு உட்கார இடம் கொடுத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான். பிரபு, தாங்கள் இம்மாளிகைக்கு விஜயம் செய்தது யாது காரணம் பற்றி என்று வினவினான் பலி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, தங்களை பார்க்க விரும்பினேன். உடனே புறப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். வேறு ஒன்றுமில்லை என்றான் விக்ரமன். இன்று நான் தன்யனானேன். என் வம்சமும் இன்று புனிதமடைந்தது. என் சம்பத்து நல்ல பலனை அளித்தது. தாங்கள் விஜயம் செய்யும் அளவுக்கு நான் புண்ணியசாலியானேன். என்னுடைய வம்சத்துக்கே இன்று நன்மை ஏற்பட்டது. தங்கள் திருவடி தாமரின் ஸ்பரிசத்தினால் உண்டான அனுகிரகத்தாலே நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு என் வீடு சிறப்புற்றது. இந்த விதமாக விக்ரமனை புகழ்ந்தான். பலி சக்கரவர்த்தியின் புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தன், அரசே, தங்கள் உள்ளம் புனிதம் வாய்ந்தது. தங்கள் வம்சம் கிருதார்த்தமடைந்தது. ஆம், உண்மைதான். ஏன் தெரியுமா? வைகுந்தபதியான நாராயணன் நேரிலே யாசகம் வேண்டி தங்கள் வீட்டிற்கு வந்தார் அல்லவா? நான் எம்மாத்திரம் என்று பதிலளித்தான். அது கிடக்கட்டும். தாங்கள் வந்த காரணம் பற்றி ஏதும் தெரிவிக்கவில்லையே.
என்று மீண்டும் கேட்டான் பலி. தானவ ராஜகுமாரா, நான் உங்களை பார்க்கவே வந்தேனே ஒழிய வேறு எக்காரணம் பற்றியும் நான் இங்கு வரவில்லை. என்னை பார்க்க விரும்பி நட்பின் காரணத்தால் மட்டும் வந்ததாக தெரிவிக்கிறீர்கள். நானும் தங்களை காணவே காட்டுப்பன்றியை அனுப்பி உம்மை இங்கு வரவழைத்தேன். என்னால் செய்யக்கூடிய உதவி ஒன்றை கேட்டு என்னை கௌரவியுங்கள். எனக்கு எதுவும் தேவையில்லை. உங்களை போன்றோரின் அன்பினாலும் ஆதரவினாலும் எனக்கு எல்லா செல்வங்களும் குறைவர இருக்கின்றன என்று பலமுறை சொல்லியும் பலி சக்கரவர்த்தி விடவில்லை. அரசே, அவ்விதம் சொல்லாதீர்கள். தங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதென்று நான் சொல்லவில்லையே. நட்பின் அறிகுறியாக என்னிடமிருந்து தாங்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கோருகிறேன். நட்பை பற்றி பெரியோர்கள் சொல்லியிருப்பதை நீங்கள் அறிவீர்களே. கொடுத்தல், பெற்றுக்கொள்ளுதல், ரகசியத்தை சொல்லுவதும் கேட்டுக்கொள்ளுவதும், உபசரிப்பது, உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளுவதும் ஆகிய இந்த ஆறு காரியங்களும் நட்பின் இலக்கணமாகும். உபகாரம் ஏதோ ஒன்றை செய்யாமல் யாராலும் நட்பை அடைய முடியாது. தேவர்களும் பக்தர்களின் பிரார்த்தனை செலுத்துவதற்கு பிரதியாகத்தானே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார்கள். கொடுப்பது இருக்கும் வரையில்தான் அன்பானது இவ்வுலகில் நிலைத்து நிற்கும். தாயிடம் பால் மறுத்துவிட்டது என்று தெரிந்ததும் கன்றுக்குட்டி தானாகவே தன் தாயை விட்டு பிரிந்து போய்விடுகிறது அன்றோ. பகுத்தறிவற்ற மிருகங்களுக்கு கூட கொடையானது அவற்றின் சொந்த குழந்தைகளை விட மிகவும் பிரியமானது என்று நம்புகிறேன். உதாரணமாக ஒரு எருமையை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் புண்ணாக்கை கொடுத்து வந்தால் போதும். தனக்கு ஒரு கன்று இருந்தாலும் அது தன் பாலை முழுவதையும் உங்களுக்கே கொடுக்கும். இவ்வளவு அறிவாளியாக திகழும் நீங்கள் மறுப்பது நியாயமில்லை. நான் தருவதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வாறு எடுத்துரைத்த பலி ஒரு ரசத்தையும் ரசாயனத்தையும் அரசனிடம் கொடுத்தான். அரசே, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நமது நட்பிற்கு அறிகுறியாக இருக்கட்டும். ரசாயனத்தை உபயோகித்தால் ஏழு வகை உலோகங்களும் தங்கமாக மாறிவிடும். ரசத்தை அருந்தினால் நீங்கள் கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் நிரந்தர விடுதலை பெறலாம் என்றான். விக்ரமாதித்தன் அவைகளை பெற்றுக்கொண்டு பலி சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றான். குகைக்கு வெளியே வந்ததும் குதிரை மீது ஏறிக்கொண்டு நகரத்திற்கு வந்தான். வழியிலே அரசனை வறுமையால் பிடிக்கப்பட்டு மிகவும் துன்பம் அடைந்த ஏழை பண்டிதன் ஒருவன் சந்தித்தான். அவனுடன் மகனும் வந்திருந்தான். அவர்கள் அரசனை வணங்கி போற்றினார்கள். அரசே, நாங்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து பயன் என்ன? வறுமை எங்களை அணு அணுவாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பம் மிக பெரியது. பசி தாள மாட்டாது. நாங்கள் நாளுக்கு நாள் இறந்து வருகிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். இன்றைய சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று வேண்டினர். ஐயா, தற்சமயம் என் வசம் பணம் இல்லை. நான் வெளியே இருந்து இப்போதுதான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விலை மதிப்பற்ற அற்புத பொருள்கள் இரண்டு இருக்கின்றன. இந்த ரசத்தை அருந்தினீர்களானால் உங்களை கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கும். ரசாயனமோ ஏழு வகை உலோகங்களும் தங்கமாக மாற்றும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு எது விருப்பமோ கேளுங்கள், அதை தருகிறேன். தற்போது என்னால் செய்யக்கூடிய உதவி இது ஒன்றே என்றான். அரசே, வியாதியிலிருந்தும் கிழத்தன்மையிலிருந்தும் விடுவிக்கும் ரசத்தை எங்களுக்கு தாருங்கள் என்றார் தந்தை. பையனுக்கு தகப்பனாரின் கோரிக்கை பிடிக்கவில்லை. அப்பா, ரசத்தினால் என்ன பயன்? நாம் கிழத்தன்மையிலிருந்தும் விடுபட்டுதான் பிரயோசனம் வந்துவிடப் போகிறதா? அப்போது ஏழ்மை நம்மை விட்டு விலகிவிடுமா? உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய ரசாயனத்தை கேட்டு வாங்குங்கள். அதன் மூலம் நம் வறுமையை விரட்டி சுகமாக வாழ்வோம் என்றான். இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அதை கண்ட விக்ரமாதித்தன் இரண்டையுமே அவர்களிடம் கொடுத்து விட்டான். இரண்டையுமே நீங்கள் எடுத்து சென்று சுகமாக வாழ்க்கையை நடத்துங்கள் என்றான். அரசனை வாயார வாழ்த்திவிட்டு சென்றனர் பண்டிதரும் அவர் மகனும். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்ததும் அன்றைய பொழுதும் அஸ்தமித்துவிட்டது.